ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் மற்றும் திரை திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரை தொடங்கியிருக்கிறாங்க. உள்துறை அமைச்சர்லாம் வந்து கொடியசைச்சு தொடங்கி வைக்கிறாங்க. இந்த பாத யாத்திரை என்று அவர் சொன்னதில் இருந்தே தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகள், இடதுசாரிகள் மற்றும் பல தலித் அமைப்புகள் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கலவரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவருடைய பாத யாத்திரைன்னு அவர் சொன்னதிலிருந்தே விமர்சனமாயிருக்கு. இப்போ இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் திமுக தலைவர் நீதி கேட்டு நெடுமயணம் போயிருக்கிறாங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோ அவர்களும் பல முறை மதுவிலக்கு போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்னிட்டு இந்த மாதிரி நடைப்பயணங்கள் போயிருக்கிறாங்க. ஏன் வந்து ஒரு பாஜக மாநில தலைவருடைய இந்த பாத யாத்திரை அப்படிங்கிறது மட்டும் இவ்வளவு விமர்சனத்துக்கும் அச்சத்திற்கும் உள்ளாகிறதா பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாகவே திராவிட இயக்கங்களின் பாத யாத்திரைக்கும் பாஜகவின் யாத்திரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு கடந்த காலத்தில் நடந்த பாஜகவின் யாத்திரை வந்து ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக அத்வானியினுடைய ரத யாத்திரை, அந்த ரத யாத்திரைக்கு பிறகுதான் இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய கலவரங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த மதவெறி, முக்கியமாக அந்த இந்துத்துவ சக்திகள் வந்து ஒன்று திரள ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கு வந்து அத்வானியினுடைய ரத யாத்திரை வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஸோ அதனால தான் பாஜகவுடைய ரத யாத்திரை பாத யாத்திரை அப்படின்னாலே மக்கள் மத்தியில் ஒரு பதட்டமும், இப்போ அரசுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பதட்டம், ஒரு அச்சம் ஏற்படுவதுங்கிறது ஒரு இயல்பான விஷயமா இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முருகன், எல் முருகன் இங்கே பாஜக தலைவராக இருக்கும்போது திடீர்னு வேல் யாத்திரை அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டு கிளம்புனாரு. ஸோ அப்பவும் கூட இதே மாதிரியான ஒரு சூழல் தான் உருவானது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் இந்த யாத்திரை என்கிற பெயரில் மக்களிடம் பார்த்தீங்கன்னா அந்த மத வெறியை புகட்டுகிற, மத வெறியை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா அதை மாத்திருவாங்க அப்படிங்கிறத. முக்கியமா இங்க பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கு இந்த யாத்திரைங்கிறது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் பாஜகவின் யாத்திரைக்கு பொதுவாகவே ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அண்ணாமலையினுடைய யாத்திரையின் நோக்கம் கூட அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப திமுக ஆட்சி பொறுப்பேற்று இந்த ரெண்டு ரெண்டரை ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆட்சி மீது பெருவாரியான மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தி எல்லாம் வரல. ஆனா திமுக மீது நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு, பல அதிருப்திகரமான விஷயங்களாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய அளவில் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த விஷயமும் வரல. அப்ப அண்ணாமலையும் அவர் பங்குக்கு பாத்தீங்கன்னா திமுக மீது ஒன்னா ஊழல் பட்டியல் முதல்ல ஒரு ஃபைல், திமுக ஃபைல்ஸ்ன்னு ஒண்ணு கொடுத்தாரு. நேத்து பாத்தீங்கன்னா கவர்னரை பார்த்து ஃபைல்ஸ் டூ அப்படின்லாம் கொடுத்து பார்த்தாரு. அதுக்கு ஒரு பெரிய அளவுல எந்த விலையும் ஏற்படலை. ஸோ அதற்கு அடுத்தபடியாக இப்ப தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது தான் இந்த யாத்திரையின் நோக்கமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல அந்த யாத்திரைக்கு இவர் பேர் வச்சிருக்காரு, எண்மண் எண் மக்கள் அப்படின்னு. பாஜகவினருக்கு அவர்கள் இருக்கின்ற மண் மீதும் அக்கறை கிடையாது, அந்த மக்கள் மீதும் அக்கறை கிடையாது. ஆனா இந்த வாக்கு அரசியலுக்காக மண் மக்கள் அப்படின்னு எல்லாம் இவங்க வந்து ஒரு பம்மாத்து காட்டுறதை நினைச்சா ஒரு பக்கம் செழிப்பா தான் இருக்கு. அவர் பாத யாத்திரை அப்படிங்கிற விஷயத்த ஆளுநரை சந்தித்து, அதாவது ஒரு ஊழல் ஒழிப்பு, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இந்த மாதிரி விஷயங்களில் முன்னிறுத்தி தான் பேசுகிறாரு. இப்போ மணிப்பூரை பொறுத்தவரையும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அங்கே உள்ள முதலமைச்சர் பதவி விலகணும், இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் இவரிடமிருந்து வருமா? ஏன்னா இப்போ எல்லாமே இவங்க மண் தானே, மணிப்பூரும் இந்த மண் தான், இந்திய மண் தான், தமிழ்நாடு மண் தான். தமிழ்நாட்டில் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அரிய பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு, மணிப்பூர் பிரச்சனையை வந்து மக்கள் தான் அதை தீர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அண்ணாமலை. நேற்று இந்த ரத பாத யாத்திரை தொடர்பான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த மணிப்பூர் விவகாரம் பற்றி கேள்வி கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் தான் வந்து அது ஒற்றுமையாக இருந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. மக்கள் பிரச்சனையை தீர்த்துக்கணும்னா அங்கே அரசு எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கப்புறம் பொதுவாகவே இந்த பாஜகவினர் பத்தி நமக்கு தெரியும், எதிர்கட்சிகள் ஆள்கிற மாநிலத்தில் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட அதை பெரிய அளவில் பூதாகரப்படுத்தி அதை பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய பிரச்சனையா, ஒரு சர்வதேச பிரச்சனையா மாத்த முயற்சி பண்ணுவாங்க. அதே நேரம் பாஜக ஆள்கிற மாநிலமாக இருந்தால் அங்க உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் நடந்தா கூட அதை அது கண்டும் காணாம கடந்து போயிடுவாங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று கூட நீங்க பார்த்துருக்கலாம், குஷ்பு பாத்தீங்கன்னா அந்த உடுப்பியில இருக்கிற ஒரு கல்லூரிக்கு போய் நேரடி விசிட் பண்ணிட்டு அங்க என்னன்னா எந்த தவறும் நடக்கலை அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாரு. அதாவது என்னன்னா அந்த கல்லூரியில் அந்த மாணவிகளுடைய குளியல் அறையில் வந்து ஒரு ரகசிய கேமரா வைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு, அது தொடர்பாக அந்த மாணவிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பதட்டம் நடக்குது, அது தொடர்பாக ஒரு பெரிய இஷ்யூ அங்க போயிட்டு இருக்கு.
சென்னையில இருக்கிற குஷ்பு உடுப்பிக்கு பறந்து போய் இவங்க அங்க விசாரணை பண்ணி அப்படியெல்லாம் எந்த இதுவுமே இங்க நடக்கல, அது வந்து ஒரு வதந்தி அப்படின்னு ஒரு அவசர அவசரமா இவங்க வந்து அறிக்கை விடுறாங்க. அதே இது உள்ளூர்ல கலாச்சேத்திரால அவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது, அது என்னன்னு கூட இவங்க கேட்கல. அந்த மாதிரி இவர்கள் தங்கள் வசதிக்கு ஏற்ப ஒரு விஷயத்தை கையாள்வதில் பாஜகவினரை தட்டிக்க வந்து ஆளே கிடையாது. அப்படித்தான் அந்த மணிப்பூர் விஷயத்தை கூட இவங்க பாத்தீங்கன்னா அப்படியே முற்றிலுமாக புறந்தள்ளி விட்டு அப்படியே வேற ஒரு பிரச்சனைக்கு போறாங்க. கிட்டத்தட்ட அண்ணாமலையுடைய செயல்பாடும் அப்படித்தானே இருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் வந்து, இப்போ நீங்கள் குஷ்பு என்று சொன்னதால் கேட்க வேண்டியது இருக்கிறது, இப்போ அண்ணாமலை பாத யாத்திரை பாஜக மாநில தலைவர், அவர் கூட எத்தனை பாஜகவின் முக்கிய தலைவர்கள் வருவாங்க? ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆளுநரிடம் அவர் சென்று பார்த்த அந்த புகைப்படம் வெளியானது, நீங்களும் பார்த்துருப்பீங்க, அவர் பெரிய இரும்பு பெட்டியெலாம் கொண்டு போய் கொடுத்தாரு. அதில் கருநாகராஜன் பக்கத்தில் நிற்கிறார். கருநாகராஜன் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், சரத்குமார் கட்சியில் இருந்தவர். அப்புறம் கராத்தே தியாகராஜன் அவர்கள் நிற்கிறாங்க, அவர் காங்கிரஸ் கட்சி. கராத்தே தியாகராஜனாலே காங்கிரஸ் கட்சியாக தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அறியப்பட்டவர். அதற்கு அவர் திமுக, திமுக பாரம்பரியம் இப்போ பாஜகவில் இருக்கார். இப்போ அண்ணாமலை பக்கத்தில் இருப்பவர்கள் யாருமே பாரம்பரியமான ஆர்எஸ்எஸ் பாஜக என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை கூட அந்த படத்தில் நான் பார்க்கல. இப்போ என்னுடைய கேள்வி, இப்போ அண்ணாமலை பாத யாத்திரையிலேயாவது இவர்களுடைய சீனியர் லீடர்ஸ், பாஜகவின் முகங்களாக அறியப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், வானதி சீனிவாசன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் போன்றவர்கள், இந்த மாதிரி ஒரு அறியப்பட்ட முகங்கள், பாஜகவின் ஃபேஸ் என்று அறியப்பட்ட முகம், எச்ராஜா, இவர்களை போன்றவர்கள் வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, வரமாட்டாங்க. ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்ல முடியாது. என்ன இருந்தாலும் அண்ணாமலை மீது பாஜகவுடைய அடுத்த கட்ட தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தியும் கோபமும் இருக்கிறதுனால நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதை வந்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அதே நேரம் இந்த அண்ணாமலையின் பாத யாத்திரை என்பது அண்ணாமலைக்கு மட்டும் மைலேஜ் தேடித்தர்ற விஷயம் கிடையாது, அது பாஜகவுக்கும் ஒரு மைலேஜை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அண்ணாமலை அப்படி ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காரு. அதனால மற்ற தலைவர்களுக்கு வந்து ஒரு மனப்பூர்வமா இதுல கலந்துக்கிட்டு இவர் பின்னால போகணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை என்றாலும், பாஜகவுக்கு இது வந்து ஒரு பலனை கொடுக்குற விஷயங்கிற அடிப்படையில் அப்படி வந்து ஒரு கௌரவ தோற்ற மாதிரி வந்து தலையை காட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விட இன்னொரு தகவல் நான் கேள்விப்பட்டேன், எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, இருந்தாலும் அரசியல் வட்டாரத்துல அது வந்து ரொம்ப உறுதியா சொல்றாங்க. இப்ப அண்ணாமலையே பாத்தீங்கன்னா பாத யாத்திரையில் இப்ப ராகுல் காந்தி எப்படி இந்தியா முழுக்க ஒரு நிமிஷம் கூட அதிலிருந்து விலகி போகாம எப்படி பாத யாத்திரை போனாரோ அந்த மாதிரி அண்ணாமலை வந்து முழுக்க அந்த பாத யாத்திரையில இருக்க மாட்டாரு. ஒரு இடத்துல தொடங்குவாரு, கொஞ்ச தூரம் நடப்பாரு, அதுக்கப்புறம் அந்த பாத யாத்திரை குழு வந்து நடந்துகிட்டே இருப்பாங்க, இவர் இன்னொரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணிக்குவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்றாங்க. சோ அது உண்மையாக இருக்கும் பட்சம் அண்ணாமலையின் பாத யாத்திரை என்பதை பாத்தீங்கன்னா ஒரு பொய்யான மக்களை ஏமாற்றுகிற ஒரு பாத யாத்திரையா தானே இருக்கு. அப்ப அவரே வந்து கௌரவ தோற்ற மாதிரி அங்கங்க வந்து தலையை காட்டும் போது மற்ற தலைவர்கள் மட்டும் எப்படி பாத யாத்திரையில தொடர்ந்து வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியும். அதனால அதற்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அது ஏதோ ஏசி பஸ் ரெடி ஆகுதுன்னு ஒரு தகவல், நேத்திலிருந்து படம்லாம் போடுறாங்க, அந்த பஸ் படம்லாம் பாத யாத்திரைக்கு தயாராகும் பஸ் அப்படின்னு ஒரு படத்தெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க நேத்திலிருந்து. அதான் பஸ்ல போற அண்ணாமலைக்கு பாத யாத்திரைன்னு ஏன் பேர் வைக்கணும், பஸ் யாத்திரைன்னு தானே பேர் வச்சிருக்கணும். அதனால் அப்படி ஒரு விஷயம் இருக்கு. இப்போ பாஜகவை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டு கோடம்பாக்கம்ங்கிறது மிகப்பெரிய அளவில் இல்லை என்றாலும், கொஞ்சம் சீனியராக ரிட்டையர் ஆனவங்க பல பேர் வந்து பாஜக ஆதரவு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. கொள்கை அடிப்படையில் இருக்கிறாங்களான்னு தெரியாது, ஏதோ ஒன்று பாஜகவுக்கு சப்போர்ட்டுங்கிற மனநிலையில் தான் இருக்கிறாங்க. இது குறித்து நம்ம பலமுறை பேசியிருக்கோம். இப்போ அந்த வகையில் கோடம்பாக்கத்தில் பாஜகவை ஆதரிக்கின்ற தலைவர்களில் ரொம்ப முக்கியமானவர், பிரபலமானவர் குஷ்பு, அப்புறம் ஆர்கே சுரேஷ் இருக்கிறாரு, ராதா ரவி இருக்கிறாரான்னு நமக்கு சரியாக தெரியல. பாஜக ஏன்னா அப்பப்போ ஏதோ விமர்சனம் பண்ணிலாம் பேட்டி கொடுக்குறாரு, சரியாக நமக்கு தெரியல. அப்புறம் கஸ்தூரி ராஜா இருந்தார், இப்போ இருக்கிறாரான்னு தெரியல, அவர் பாஜகவில் இருப்பதா? நடிகர் சிவாஜி கணேசன் அவருடைய மகன் ராம்குமாரும் சேர்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்படி கோடம்பாக்கத்தில் நிறைய பேர் வெளியில் தெரியாமல் பாஜகவில் இருப்பது மாதிரி தெரியும். விஜயகுமார் பாஜகவில் இருந்தார், இப்போ மீண்டும் அதிமுகவில் இருக்காரா என்னன்னு தெரியல. இப்போ இந்த பாத யாத்திரையில் கோடம்பாக்கத்திலிருந்து எத்தனை பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த கோடம்பாக்கம் ஏன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும்ல, ஒரு ஒரு கிளாமர் இருக்கும்ல, சினிமாக்காரங்க வந்தா அப்படி எதுவும் பிளான் இருக்குமா? இல்ல, அந்த மாதிரி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வர வர நீங்களும் வந்து ரொம்ப காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா, கங்கை அமரனும் கஸ்தூரி ராஜாவும் அப்புறம் யாரு விஜயகுமாரும் என்ன ஆர்கே சுரேஷும் இவங்கெல்லாம் அந்த பாத யாத்திரைக்கு வந்தா ஒரு கிளாமர் இருக்கும்னு சொன்னீங்க பாருங்க, அந்த நகைச்சுவையை நான் ரொம்ப ரசிக்கிறேன். அதே நேரம் எனக்கு தெரிஞ்சு வந்து குஷ்புவை தவிர வேற யாரும் அதுல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஆர் கே சுரேஷ் என்பவர் பாத்தீங்கன்னா ஒரு மோசடி வழக்கில் தலைமறைவா இருக்காரு, அதனால அவர் கண்டிப்பா வரமாட்டாரு. அதுக்கப்புறம் இங்க சில இந்த இத்து போன ஈஎம் பித்தளை மாதிரி சில பேர் இருக்காங்க, அவங்க வேணா அண்ணாமலையினுடைய தயவுக்காக வந்து வந்து அங்கங்க எட்டி பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் என்ன இருந்தாலும் கோடம்பாக்கமே திரண்டு வந்தாலும் அண்ணாமலையின் நடைப்பயணத்தால் வந்து எந்த பிரயோஜனமும் ஏற்பட போறதில்லை மக்கள் மத்தியில. மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு எல்லாத்துக்கும் மேல இந்த பாத யாத்திரை என்பது பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு வந்து டெய்லி பத்திரிகையில் பெயர் வருவதற்கும் தொலைக்காட்சியில் அந்த காட்சி துருக்குகள் வருவதற்கும் உதவுமே தவிர ஒரு பெரிய அளவில் உதவுவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா ஒருத்தர் பாத யாத்திரை போனா அவருக்கு ஓட்டு விழுவோம், அவரால் அரசியல் களத்துல பிரமாதமாக வர முடியும் அப்படின்னா வைகோ தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வராக இருந்திருக்கணும் நியாயப்படி பார்த்தா. ஏன்னா அவரை விட எந்த தலைவரும் இந்திய அளவுல வந்து பாத யாத்திரையாக நெடுந்தூரம் போனதே கிடையாது. அவர் தான் பல்வேறு பிரச்சனைகளுக்காக வந்து பாத யாத்திரை போனவர் வைகோ தான். ஸோ அவரையே வந்து மக்கள் பெருசா வந்து கண்டுக்கலங்கும் போது அண்ணாமலை எல்லாம் ஏமாத்திரம். அதனால பாஜகவுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி எல்லாம் வராது அப்படிதான் பாக்குறீங்க நீங்க? இல்ல நிச்சயமா வராது, இதுவே அதிகபட்ச வளர்ச்சியா தான் நான் பாக்குறேன். இன்னொன்னு அதிக வளர்ச்சி என்பதை தாண்டி பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அந்த கட்சியில நம்ம போய் சேர்ந்தா நம்ம ஏதாவது சம்பாதிக்கலாம், அல்லது நாம் பண்ணுகிற அந்த தகுதி சத்தம் தில்லாலங்கடி வேலையிலேருந்து நம்ம போலீஸ் கிட்டே இருந்து தப்பிச்சுக்கலாம், நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் பெரும்பாலான ஆட்கள் முக்கியமா அந்த 420கள் எல்லாமே இந்த ஆளுங்கட்சியை நோக்கி போவாங்க. அது வந்து ஒரு தற்காப்பு தான். காங்கிரஸ் வந்து ஒன்றியத்தை ஆண்டுகிட்டு இருக்கும் போது காங்கிரஸ் கட்சியில பல பேர் போய் சேர்ந்த மாதிரி இன்றைக்கு பாஜகவில் சேர்றாங்க. நாளைக்கு 2024க்கு அப்புறம் பாஜக ஆட்சியை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கட்சியில் சேர்ந்த பல பேர் பாத்தீங்கன்னா அதுல இருந்து விலகி வந்து அன்றைக்கு எந்த கட்சி ஆளுகிறதோ அந்த கட்சியினுடைய கலரை பூசிக்குவாங்க. சோ இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால என்னன்னா இன்றைக்கு பாஜகவை நோக்கி வந்து ஒரு கூட்டம் போவதை வைத்து அந்த கட்சி ஒரு பெருசா வளர்ந்துட்டதெல்லாம் சொல்ல முடியாது. அதே நேரம் அந்த தமிழிசைக்கு முன்பு பாஜக இருந்ததை விட இப்போ வந்து ஒரு பெட்டரா இருக்கு. அதுக்கு காரணம் அண்ணாமலை கிடையாது, தமிழிசை. ஏன்னா தமிழிசை வந்து தமிழ்நாடு பாஜக தலைவரானதுக்கு பிறகுதான் பாஜக என்பதே ஒரு மீடியாக்களில் தொடர்ந்து அடிபடுகிற ஒரு பெயராக மாறியது. அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா பாஜக பாத்தீங்கன்னா பேப்பர்ல வந்து ஒரு காலத்துல இந்த இவ்வளவு பெருசுலதான் வரும், காலமானார் பதவி ஏற்புங்கிற மாதிரியான அளவுக்கு தான் ஒரு சிங்கிள் கால செய்தியா இருந்தது. தமிழிசை வந்ததுக்கு அப்புறமா தான் அது வந்து ஒரு கட்சியாக இங்க வளர ஆரம்பிச்சது. அதை வந்து மற்றவர்கள்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணி இன்றைக்கு அண்ணாமலையும் வந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் அதிகபட்ச வளர்ச்சி. 2024 தேர்தல் நிச்சயமாக பாஜக ஆட்சியில் இருந்து அகற்றப்படும், அதோடு தமிழ்நாட்டிலும் பாஜக என்கிற பெயர் மெல்ல மறக்கப்பட்டு விடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பாஜக காணாம அடிக்க தான் அந்த பாத யாத்திரை பயன்படுமே ஒழிய வளர்ச்சிக்கு உதவாதுங்கிற மாதிரி சொல்றீங்க நீங்க. இப்ப அண்ணாமலை போகும் பகுதியில் இன்னைக்கு காலையில வந்த எனக்கு வாட்ஸ்அப்ல அந்த போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க, ராமேஸ்வரத்துல தொடங்குறதுனால ராமேஸ்வரத்துல ஆரூர்த்ரா உடலை பற்றி பேசுவாரா அண்ணாமலைங்கிற மாதிரி சுவரொட்டிகள் ராமேஸ்வரம் முழுக்க ஒட்டியிருக்கிறதா நமக்கு செய்திகள் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இவங்க ஊழல் ஒழிப்புன்னு தான் சொல்லிட்டு போறாங்க, திமுக ஆட்சியினுடைய ஊழலை அம்பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. இந்த நேரத்தில் அண்ணாமலை என்றால் ஆரூத்ரா அப்படிங்கிற மாதிரி ஒட்டப்பட்டிருக்கிற சுவரொட்டியில் இது எப்படி பாக்குறீங்க இந்த அரசியலை? இல்ல உண்மைதான், அதுல என்ன சந்தேகம்? நீங்க ஊர்ல உள்ளவங்களுடைய ஊழலை பத்தி எல்லாம் பேசுகிற நீங்கள் அடிப்படையில் யோக்கியமானவராக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். உங்கள் மீதே இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது நீங்க திமுக அமைச்சர்கள் ஊழல் பண்ணிட்டா, முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூறத வந்து எப்படி ஏற்க முடியும்? நீங்க அரசியலுக்காக இதையெல்லாம் செய்தாலும் மக்கள் உங்களை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த போஸ்டர். இப்ப ஆருத்ரா மோசடியில வந்து உங்களுக்கு பங்கு இல்லை அப்படின்னா நீங்கள் களத்துக்கு வந்திருக்கணும்ல, வள்ளுவர் கோட்டை ஃப்ரீயா தான் இருக்கு, நீங்க நேரம் அங்க போய் ஆருத்ரா மோசடியில உள்ள ஈடுபட்ட அத்தனை பேரையும் கைது பண்ணுங்க, அவர்களை கைது பண்ணி சிறையில் அடைக்கிற வரைக்கும் மக்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணுங்க, உங்களை உத்தமராக ஒத்துக்கொள்ளலாம். உங்கள் மீது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் எழுந்த பின்னாலும் நீங்க அதை பத்தி பேச மாட்டேன்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல தொடர்பு இருக்குன்னு தானே அர்த்தம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர் கே சுரேஷ் அவருக்கு இதுல தொடர்பு இருக்கு. அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா தான் நிரபராதி அப்படின்னா நீங்க நேரா வந்து அவருடைய விளக்கத்தை சொல்லியிருக்கலாமே. அப்ப நீங்க அதுல வந்து கொள்ளையடிச்ச பணத்துல வந்து பங்கு போட்டதுனால தானே நீங்க தலைமறைவா இருக்கீங்க. ஸோ அப்ப உங்கள் மீது இவ்வளவு பெரிய தவறுகளை வைத்து விட்டு நீங்கள் ஊழலை ஒழிப்பதற்காக நாங்கள் நடைபயணம் போறோம் அப்படின்னா அது நிச்சயமா ஒரு நகைப்பிற்குரிய விஷயம் தானே. ஸோ அதைத்தான் மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஆனா பெரிய ஆறுதலான விஷயம் என்னன்னா இந்த போஸ்டர் அடித்தது கண்டனத்தை தெரிவித்ததோடு மக்கள் அமைதியாக இருப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனா வருகிற இடங்களில் தான் இன்னும் மோசமான ஒரு எதிர்வினையை கூட நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
ஆனால் அவர் பாத யாத்திரையே ஊருக்கு வெளியே பாதி தூரம் பேருந்தில் போவாருங்கிற மாதிரி தகவல் தான் வருது. முழுக்க மக்களை சந்திப்பது மாதிரி தெரியல, என்ன திட்டம் வச்சுருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனாலும் இந்த பாத யாத்திரைக்கு முன்னாடி அந்த ஹைப் ஏற்படுத்துகிறாங்கள, போய் கவர்னரை பார்க்குறது, 1000 கோடி ஊழலாம் திமுக செஞ்சுருக்கு, டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட போகிறாராம், அதில் இத்தனை அமைச்சர்கள் பேர் இருக்கான், உதயநிதி அவர்கள் இருக்கான், இத்தனை பினாமி சொத்துக்களை வெளியிடுறாராங்கிறதுல, இது மக்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? அதாவது அண்ணாமலை பாத யாத்திரை, கவர்னரை பார்க்குறாரு, டிஎம்கே ஃபைல்ஸ் 2 ரெடி ஆகுது, எல்லாமே ஒரு ஒரு படத்துக்கான ஒரு ட்ரெய்லரு இதுங்கிற மாதிரி ஒரு ஒரு அதை ஒரு விறுவிறுப்பாகவே தொடர்ச்சியாக செய்கிறாங்களே, இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக மீது மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி மெல்ல ஏற்பட தொடங்கி இருப்பதை வந்து நிச்சயமாக மறுக்க முடியாது. அதற்கு காரணம் அந்த அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள். அது பல நேரங்களில் மக்கள் நேரடியாக பார்க்கிறாங்க, நேரடியாக பாதிக்கப்படுகிறார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணாமலை எழுப்புகிற இந்த 5000 கோடி, 3000 கோடி, 2000 கோடி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இது வந்து ஒரு அரசியல் பண்ணுவதற்காக இவர் சொல்கிற விஷயமா தான் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப டிஎம்கே ஃபைல்ஸ்னு வந்து இந்த முதல் ஃபைல் பண்ணும்போது அவர் வந்து பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ஏகப்பட்ட ஏவியெல்லாம் போட்டு இங்க பாருங்க இதுல இவ்வளவு அவ்வளவுதான் நிறைய புள்ளி விவரங்களோட அந்த ஊழல் பட்டியலை வெளியிட்டார். ஆக்சுவலி இது ஊழல் பட்டியல் இல்லை, சொத்து பட்டியல். ஏன்னா ஊழல் செய்து சம்பாதித்த சொத்து பட்டியல் அப்படின்னா நம்ம அர்த்தப்படுத்திக்கலாம். ஏன் அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 2ல வந்து அந்த விஷயத்தை அவர் பண்ணல? சோ இதுல இருந்தே தெரியுது இவர் சுமத்துகிற அந்த குற்றச்சாட்டுகளில் வந்து கேட்டா ஒரு சரியான ஆதாரம் இல்லை. சும்மா ஒரு ட்ரங்க பட்டியலை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் இவ்வளவு பக்க ஊழல் பட்டியலில் கொடுத்துருக்கோம், கவர்னர் நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிறதுலாம் கிட்டத்தட்ட எனக்கு என்னமோ ஒரு கவர்னரும் அண்ணாமலையும் சேர்ந்து நடத்துகிற நாடகம் மாதிரி தான் தெரிஞ்சுது. நீங்க பாருங்களேன், பொதுவாகவே வந்து ஒரு கவர்னர் கிட்ட போய் ஒரு ஊழல் புகார் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபார்மலா ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அது அண்ணாமலை நீங்க நினைச்சிங்க அப்படின்னா ஒரு சிடியாகவோ ஒரு பென்டிரைவாகவோ கொடுக்கலாம். அதுதான் இன்றைய சினிமா கம்பெனில காஸ்டிங் பாக்ஸ் மாதிரி ஒரு பொட்டியை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தா இது என்ன காமெடி இது? அதனால பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துகிற ஒரு டிராமாவா தான் எனக்கு தெரியுது. அப்படிதான் மக்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் பாப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்க பார்வையை சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த நிலையில் இப்போ இந்த பாத யாத்திரையில் ஒரு நடிகராக கொஞ்சம் பிரபலமாக இருப்பவர்னா குஷ்பு மட்டும் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. அதுவும் சென்னைக்கு வரும்போது தான் தெரியும். அது அப்படிதானே, சென்னைக்கு கலந்துக்கிறாங்க கலந்துக்கல என்பது வேற விஷயம். அதே நேரம் குஷ்பு கலந்துகிட்டதால் இந்த ரத யாத்திரை வந்து ஒரு அகில இந்திய அளவில் புகழடைந்து அகில இந்திய அளவில் ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணும் அப்படின்லாம் நம்ம நிச்சயமா எதிர்பார்க்க முடியாது. குஷ்புவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு ரிட்டையர்டான ஒரு நடிகை, அவருக்கு என்ன அட்டென்ஷன் கிடைச்சிட போகுது? அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வழக்கம் போல் இந்த ஊடகங்கள் வந்து மைக்கையும் கேமராவையும் தூக்கிட்டு போய் அவங்க கிட்ட ஒரு பைட்ஸ் கேட்பாங்களே தவிர அதற்கு மேல ஒரு பெரிய விளைவெல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் அவர்கள் மக்களோடு மக்களாக அப்படி பாத யாத்திரை போகும்போது கண்டிப்பாக மணிப்பூர் பெண்களுக்கு ஏற்பட்ட நிலை குறித்து மக்கள் கேட்பாங்கல்ல, மக்கள் அப்படி இல்லை அந்த மாதிரி மக்கள் இருக்க மாட்டாங்களா இவங்க க்ரௌடில்? இல்லை, என்ன கேட்டா அந்த அண்ணாமலையுடைய யாத்திரையை வந்து அப்படி ரோட்டில் கடந்து போகிறவர்கள் வேடிக்கை பார்ப்பாங்களே தவிர இந்த யாத்திரைக்காக சாலையோரம் மக்கள்லாம் காத்திருந்து இதை பார்ப்பாங்க அப்படின்லாம் நான் நினைக்கல. ஒரு அப்படி நடந்தா வேணா இந்த கேள்விகள்லாம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு, பட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதையெல்லாம் அவங்களும் யோசித்திருப்பாங்க, இப்படி வந்தா ஏதாவது நடந்துருவாங்களா, அதெல்லாம் கண்டிப்பா யோசித்து தான் வடிவமைப்பாங்கிற மாதிரி பாக்குறீங்க. அதான் நிச்சயமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அண்ணாமலையினுடைய முழு நேர யாத்திரை கிடையாதுல்ல, அவரே அங்கங்க அந்த கூட்டம் கூடுகிற அல்லது அந்த நகர எல்லைகள்ல மட்டும் அவர் வந்து கலந்துக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. போது ஸோ இப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். மணிப்பூர் ஆளுநர் பேரடையில் நீங்கள் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக எந்த ஊடகத்துலையும் அவருடைய பேர் இந்த அளவுக்கு பிரபலமாக வெளியே வரலை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் பேர் இந்திய லெவலில் பிரபலமாக இருக்குது. எல்லா ஊடகத்துலேயும் ஆர்என் ரவி இது பண்ணுறாரு, ஆர்என் ரவி மினிஸ்டரை மாற்ற சொல்கிறாரு, ஆளுநர் ரவி சனாதனத்தை பற்றி பேசியிருக்கிறாரு, ஆளுநர் ரவி திராவிடத்தை மாற்ற சொல்கிறார், காரன் மார்க்ஸை தப்புங்கிறாருன்னு அவ்வளவு தலைப்பு செய்தியாக ஆளுநர் ரவி பேர் வருது. ஆனால் தமிழ்நாட்டை விட பல மடங்கு ரொம்ப மோசமாக, என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டோட ஒப்பிடவே முடியாது, அவ்வளோ சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிற வீடியோக்கள் வருது. அந்த ஆளுநர் பேர் கூட நமக்கு தெரியல, ஆளுநர் இருக்கிறாரா என்னன்னே தெரியாத அளவுக்கான ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஒருதலை பட்சமான விஷயமாக தான் வருது. பார்ப்போம், இது போன்ற விஷயங்களை நம்ம தொடர்ந்து உரையாடுவதன் மூலமாகத்தான் மக்களிடம் அரசியல்படுத்த முடியும். அந்த வகையில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு நேர்காணல் தான். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த விவகாரம் குறித்து இதை மக்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன என்பதை ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.